நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாரதி, அதெல்லாம் துருவி துருவி போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னார் அசோக், அவர் சும்மா சந்தேகத்துல கேட்டாருன்னு. அவருக்கு நம்ம மூலமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த கேஸ் கிடைக்க முடியுதா? நம்மள அத்தனை முறை அத்தனை கேள்வி கேட்டாரு. இதனால் வரைக்கும் ஜனனி தான் கொலை பண்ணு எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா அந்த லாயரு அவ யாரையோ காப்பாத்துறதுக்காக தான் இப்படி டிராமா பண்றான்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி இந்த கொலைய ஜனனி பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அசோக். இல்ல, ஜனனி யாரையாவது காப்பாத்துறதுக்காக அப்படி பண்றானா, அது யாரா இருக்கும்? ஏன் அவங்கள அவ காப்பாத்தணும்? எனக்கு அது ஷாக்கா தான் இருக்கு அசோக். அவதான் கொலை பண்ணி என்று சொன்னது, ராடம் மறைக்க சொன்னது, எல்லாம் யாரை காப்பாத்துறதுக்காக இருக்கும்? ஒருவேளை மாமாவையே? சேச்சே, சான்ஸே இல்லை அசோக். அவர் இப்போ வரைக்கும் ஜனனி தான் அந்த கொலையை பண்ணதான் நம்பிட்டு இருக்காரு. மாமா சரண்டராக போகும்போதாவது உண்மையாலே இந்த கொலை யார் பண்ணாங்கன்னு காட்டி கொடுத்துருக்கலாம்ல. அப்ப அப்படி அவ காப்பாத்து நினைக்கிறவங்க மாமாவோட முக்கியமானவங்களா? அது யாரா இருக்கும்? லாயர் வேற அந்த கொலையை பண்ணவங்க போலீஸ் விசாரணைக்குள்ளே வரலன்னு சொல்றாரு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல பாரதி. அது எப்படி அவர் அவ்வளவு கன்ஃபார்மா சொல்றாரு? போலீஸ் விசாரணையில் வராதது நீங்க அஞ்சு பேர் தான். தாத்தா இருக்காது, சுபாவுக்கும் மகாவுக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு இப்பதான் தெரியும். ஸோ அவங்க கண்டிப்பா இருக்க முடியாது. கடைசியா இருக்குது நீங்களும் சுசியும் தான். சுசியா இருக்க வாய்ப்பு இல்லை. பாரதி, நீங்களும் லாயர் மாதிரி என்ன சந்தேகப்படுறீங்களா? அப்படி சொல்லல சார். சரி சரி விடுங்க, நமக்குள்ள ஏன் சந்தேகப்பட்டுக்கிட்டு? அதான் கூடிய சீக்கிரமே கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிரும்னு லாயர் சொன்னார்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளம்பலாமா? நீங்க கிளம்புங்க அசோக், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு அப்புறமா வரேன். சரி. சுச்சி, 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 மா சுச்சி, சுச்சி, என்னமா இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? ஒன்றும் இல்லை தாத்தா. அப்பாவை நினைச்சு அழுறியாமா? ஆகும் காலத்தே அவையவை ஆகும், போகும் காலத்தே பொன் பொருள் புகழ் எல்லாமே சேர்ந்து போகும். இதுதான்மா வாழ்க்கை. நம்ம குடும்பத்துக்கு இது கெட்ட நேரம் நினைச்சுக்கேன். உங்க அப்பா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாரு, ஜெயில் ஒண்ணுதான் பாக்கி இருந்துச்சு, இப்போ அதுக்கும் போயாச்சு. இந்த காலத்தில் ஆம்பளை புள்ளையை வளர்க்குறதே அவ்வளவு கஷ்டம்மா.
அவர் நாலு பொட்ட பிள்ளைகளை தனியா நின்று வளர்த்திருக்காரு. அதுவும் நல்லபடியா வளர்த்திருக்காரு. நீதான் எங்க கிட்ட இருந்த, அதுவும் உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தூக்கிட்டு வந்தம்மா. நான் உங்க கூடயே இருந்திருக்கலாம். நாங்க போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையோ? அப்படியெல்லாம் இல்லம்மா. அதான் நான் முதலியே சொன்னேன், ஆகரகாரத்துல ஆகமன்னு. இதெல்லாம் காலத்தோட கணக்கு. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இல்ல, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு தாத்தா. இங்க பாருமா, அங்கிருந்தா நீ அதையே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன்னுதான் இங்கே கொண்டாந்து கொண்டு விட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளா உங்க அப்பாவோட சந்தோஷமா இருந்தீல்ல? உனக்கு பழைய பிரச்சனை எதுவும் இல்லாம இருந்துச்சு, இப்போ பழையபடி திரும்பவும் ஆகுது. தேவையில்லாம உன்னை நீ குழப்பிக்காதம்மா. அங்கே பாரதி, அசோக், மகா, ஜனனி, தாத்தா எல்லாரும் இருக்கிறாங்க. ஏதாவது பண்ணி அப்பாவை வெளியே கொண்டு வந்துருவாங்கம்மா. நான் ரொம்ப அப்பாவை மிஸ் பண்றேன் தாத்தா. 17 வருஷமா இங்க இருந்துட்டு அப்பா வீட்டுக்கு போனதும் தாத்தாவை மிஸ் பண்ணியில்ல? அப்ப கொஞ்ச நாள்ல சரியாச்சுல்ல? அத மாதிரிதான் எதுவும். உலகத்துல சிறந்த மருந்து காலந்தாம்மா, எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்போ அப்பாவை வெளியவே விட மாட்டாங்களா? இப்பதானே சொன்னேன், அவர் சீக்கிரம் வந்துருவாருமா. இத பாருமா, நீ வீட்டுக்குள்ளே இருந்தா இப்படி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்ப. வா, கடத்தர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். வாமா வா. பிரிவும் இழப்பும் தான் மனுஷ வாழ்க்கை. அதெல்லாம் நடக்கிற காலத்துல நாம வருத்தப்படலாம், கொஞ்சம் அதிகமா போனா அழலாம். கொஞ்ச நாள்ல அந்த கஷ்டம் பழகிரும்மா, அப்புறம் தானா அது மறந்துடும். இவங்க இல்லாம நாம எப்படி தனியா வாழ முடியும்? அவங்க இல்லைன்னா நாம இல்லைன்னு தான் நினைக்க தோணும். ஆனா யாரு செத்தாலும் கூடவே யாரும் செத்து போறது இல்லையே, வாழத்தானே செய்யறாங்க. உங்க அம்மா உன்னை பெத்து போட்டு செத்து போயிட்டாங்க. உங்க அப்பா என்ன பண்ணார்? உங்களையெல்லாம் வளர்க்கல? அதாம்மா, பிரிவும் இழப்பும் தாம்மா வாழ்க்கையோட அனுபவங்கள். இத பழகிக்கணும், அது உன்னை இன்னும் பக்குவப்படுத்தும். எதையும் மனசுல வச்சுக்காத, தைரியமா இரு. அதையும் இதையும் நினைச்சு நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. சுஜி, 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 என்னம்மா இது? என்ன தாத்தா? நான் கூப்பிடுறத கவனிக்காம இந்த கருமத்தை கையில வச்சு என்ன நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் தாத்தா? நான் பாட்டு கேட்டது டிஸ்டர்ப் பண்ணது மட்டும் இல்லாம என் காஸ்ட்லி போன கருமன் வர சொல்றீங்களா? ஆமா, இந்த போன் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனோட மொத்த வாழ்க்கையும் மாறிப்போச்சு. எல்லாருக்கிட்டையும் மனசு விட்டு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தவன் இப்ப இது கூட மட்டும்தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சில நேரத்துல அவன் போன்ல பேசுறானா இல்ல பைத்தியம் புடிச்சு தானா பேசுறானு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. தாத்தா, இதெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. என்ன லாஜியாவும் இருக்கட்டுமா, அது ஒருத்தனை புத்திசாலியாவும் பலசாலியாவும் ஆக்கறதா இருக்கணும். இப்படி முட்டாளா பலவீனமா ஆக்கறதா இருக்க கூடாது. தாத்தா, போன் பேசுறதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதே படி போனுங்கறதே பேசத்தானே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க எதுக்கு கண்ட கருமத்தை எல்லாம் போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி சும்மா போர் அடிக்கும் போது நெட் நோண்டுவேன், Facebook பாப்பேன். போர் அடிக்குதுன்னா இந்த போனை தான் யூஸ் பண்ணணுமா? ஏன், போர் அடிக்கும் போது பாட்டிக்கிட்டு போய் சமையல் கத்துக்கலாம்ல? இல்ல, நம்ம தோட்டம் தோறவுக்கு போய்
அங்க இருக்கிறவங்க கிட்ட நாத்து நடறத பத்தி களை எடுக்கறத பத்தி இப்படி எதையாவது கத்துக்கலாம் இல்ல என்னது நான் போய் கழனி வேலை செய்யணுமா உங்க தாத்தா காமெடி பண்ணிக்கிட்டு ஆஹா விவசாய வேலை பாக்குறது உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்குதோ ஐயோ நான் அப்படி சொல்ல தாத்தா வேற எப்படிமா சொல்ற ஓ நான் காலேஜில பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறேன் ना ये पड़ी सेठले अरंगे बैल सीर दिन योशी क्रिया पढ़ीच्छ मरक दामा इंद बैल सीगना आधे सीगनो मने रिक्ते आना इंद बैल ये यार बना सहीला माँ अधक पढ़ीच्छ मगे तो किंद बैल सीनो आमा यंद बैल्ला कारण के टाड़ी में अरका कुड़ा तो नाट्टे बिट्टे आड़च्छ वरट नमो ये पा अंद बैल्ला कारण के टा पौइ फोन यूज पन तो एक कुत्ता माँ आधे के एंड ताता ऑफिस सीरियल विश्वनाथन सर मात्रे ये वाला एडवाइस पन रिंगे नहीं ऐने क्यों ये दे मात्रे ये पप्पू सिर्फ चीते संतोष मार करो माँ सेरिंग ताता निंगे साफ्टिंग ला इल्ली है माँ साप्पड़ उन्हें कूपड़ा मंदा बंदे आधे कुल्ला ताता ये वाला बढ़िय டிஃபன் சாப்பிற டைம்ல ஆரம்பிச்சு இப்போ லஞ்ச் டைமே வந்திருச்சு ஆமால சரி வாங்க தாத்தா சாப்பாடு போடுறேன் ஏமா நீ சாப்பிளியா நீங்க தான சொல்லிருக்கீங்க பந்திக்கு எப்பவுமே முந்திக்கணும்னு அதனால எப்பயோ சாப்பிட்டேன் சரி நான் சாப்பிட்டுக்கறேன் நீ வீட்டி அடைஞ்சு கிடக்குறது உங்களுக்கு போர் அடிக்குமல்ல நீ யாராவது உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வாங்க சரிங்க தாத்தா பத்திரமா போயிட்டு வாமா போ பண்ண போற விஷயம் ரொம்ப ஆபத்தானது இதுல நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு ஆனா ஒண்ணுடா இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு இந்திரா இந்திரா ஃபேமிலி எல்லாரும் இந்த பிரச்சனையில இருந்து டோட்டலா ஃப்ரீ ஆயிடுவாங்க ஆனா நம்ம மாட்டனா என்ன ஒண்ணு டேய் வாய வைக்காதடா டைவ் செய்து ஆரம்பிக்கும் போதே வாய வைக்காத புரியதா புரியுதுடா இந்த ஆபரேஷன்ல யாருக்கு வேணா என்ன வேணா ஆகலாம் ஏ உயிர் கூட போகலாம் டேய் ना वीट को वोरे पाया मच्छा अभी इप्पो प्रश्न नहीं है पुरी दा एक्चुअली इंद्र सीन याना कंद्राओ को नी फ्रेम आउट आना था अब फ्रेम एंट्री आऊंगी पुरिया सर्रा मच्छा हेय आउट इंद्र बकम पड़ा सॉरी दा येना डा फोन पने वड़ने वर्षोना उन्हें तो केकरा फोन पने वर्ष लेटे उन्हें पैसा मर का ये नन सोल्ले इन्हें ये तो उन पैसा पोर्ट नहीं ये लातीन सेल लेता काटा पोरा only action black मुक्का पोड़ा में विषय तो सोल रही हाँ इनके क्लास का टाइम आ चुके इन्हीं की मुक्का पोरा कड़े सीनल द कॉलेज ला द एड़त ला द सिवा ओकार दे इतना कड़े सीनल ये வேறதா அந்த காலேஜ் மாரி போறியா என்ன ஆமா உங்களெல்லாம் போய் பில்ட் அப் கொடுத்து சொன்னம் பாரு இப்ப விஷயம் என்னன்னு கொஞ்சம் சொல்றியா இல்ல நான் கிளாஸ் கிளம்பி போறேன் சொல்றேன் அவங்கவங்க அவங்க லவர்க்காக என்னனமோ பண்றாங்க ஆனா நீ உன் லவர்க்காக என்ன பண்ண அப்படினு என் மனசாட்சி என்ன காரி துப்பிச்சு நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு மூணு நாளா உன்னையும் உன் ஃபேமிலியையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் அத பார்த்தேன் எதை பார்த்தேன் புரியற மாதிரி சொல்லு இல்லனா நான் போறேன் என்ன வந்ததுல இருந்து போறோம் போறோம் சொல்லிட்டு இருக்க ஜனனியா கோபதி ஒரு விஷயம் சொல்லணும் வந்தா ஓரதம் பண்ணிட்டு இருக்க ஜனனியா ம் ஆமா கண்ணால பார்த்த என்னாலயே அத நம்ப முடியல நீ எப்படி நம்புவேன்றா டேய் இப்போ நீ சொல்ல புரிய இல்லையா ம் சொல்றேன் இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாது அன்னைக்கு நம்மள விசாரிச்சார்ல அந்த இன்ஸ்பெக்டர் ஜிம்பாடி நம்ம அக்கா ஜனனிய விசாரிக்கிறன்ற பேர்ல காபி ஷாப் கூட்டி போய் கடல போட்டு இருக்கார் ஓ அப்படியா ஓ அப்படியாவா இதுக்கு நீ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்கணும் சாதாரண ரியாக்ஷன் கொடுக்கற அப்புறம் என்னாச்சு குடிச்ச காபிக்கு பில்ல கொடுத்துட்டு அவங்க போயினே இருந்துட்டாங்க ஏய் நீ வந்ததில இருந்து எல்லாத்துக்கும் தப்பான ரியாக்ஷனவே கொடுத்துနေறே பீ சீரியஸ் எனக்கு என்னமோ அந்த போலீஸ் ஜனனியாக்கா வச்சு ஏதோ கேம் ப்ளே பண்றாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் பசங்களை விட்டு ஃபாலோ பண்ண சொல்லிருக்க
அவனுங்களும் க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. விட மாட்டான் அவரை. போலீஸ்காரனா புரியுதுன்னு பண்ணுவாங்களா? அப்பா இல்லாத வீடுன்னு அல்ட்ராசிட்டி பண்ணுவாங்களா? டேய் அது அல்ட்ராசிட்டி இல்ல அட்ராசிட்டி. ஏதோ ஒரு சிட்டி அது என்ன பண்ணுவாங்களா? விட மாட்டேன். ஸ்கெட்ச் போட்டேன். என்ன கலரு? காமெடி. இந்த டைம்ல நான் சிரிக்க கூடாது. இந்திரா இந்த வாரில் எனக்கு என்ன வேணா ஆகலாம், ஆனா அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா? லூசாடா நீ. லூசா? மூச்சு விடாம முக்காப்பக்க டைலாக பேசிருக்கேன், லூசா நீன்னு கேக்குற? ஆக்சுவலா ஜனனியும் அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீயும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க அப்பா அங்க என்ன நிலைமையில இருக்காரு? இந்த ரண காலத்துலயே அவங்களுக்கு ஒரு கிளிகிளிப்பு. டேய் இது எங்க அப்பாவுக்கும் தெரியும்டா. அப்பாவும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஓகே சொல்லிட்டாரா? அப்ப அடிக்கிறதுக்கு ஒரு மாப்பிள்ள, அடி வாங்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளையா? அப்போ அடுத்த மாமா போலீஸ் உங்க அப்பா ஈஸியா வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்குதான் அவரும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அப்பா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, அதான் கஷ்டம்னு சொல்றாங்க. சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க இந்திரா, ஆனா எல்லா கதைக்கும் கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். எப்படி சொல்ற? இருக்கு ஒரு பிளான். ஓ இருக்கு. மறுபடியும் போய் சரண்டர் ஆக போறியா என்ன? சரண்டர் ஆக போறனா? அடுத்த வாட்டி நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா போனா கூட பொட்டி காசுல புக் பண்ணி குத்து குத்துன்னு குத்துவாங்க, கும்மா குத்து. நான் ஏன் சரண்டர் ஆக போறேன்? ஆனா என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. தட் இஸ் மாஸ்டர் பிளான். அசுரம் உனக்கு புரியாது. என்ன ஐடியா? அதுக்கு உங்க டோட்டல் ஃபேமிலி எனக்கு கோஆபரேட் பண்ணணும். இப்ப எப்படி உங்க அப்பா தான் தான் கொலை பண்ணனு போய் சரண்டர் ஆனாரோ அதே மாதிரி பிரதர் பாரதி, சிஸ்டர் மகா, பிரதர் அசோக், சிஸ்டர் சுபா இவங்க எல்லாரும் போய் சரண்டர் ஆகணும். ஆனா நீ மட்டும் ஆக கூடாது. உனக்கு ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாதுன்றதுக்காக எங்க டோட்டல் ஃபேமிலி ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? சாச்சா அதுக்கெல்லாம் வேற பிளான் இருக்குது. இது எதுக்கு நான் சொன்னா, இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய் நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் கொலை பண்ணேன் கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி போய் நீங்க வச்சுக்க, கமிஷனரே கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. அதுவும் இல்லாம தனியா பண்ணாதான் கொலை, கூட்டமா பண்ணு வச்சுக்க, அதுக்கு பேரு கலவரம். அந்த குணாவையும் கலவரத்தெல்லாம் கொலை பண்ணனு சொல்லிட்டு கேஸ டைவர்ட் பண்ணிட்டு உங்க அப்பாவை வெளியே எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஹாப்பியா போயிட்டே இருக்கலாம். எப்படி என் பிளான்? அதுவும் இல்லாம கலவரத்துல கொலை பண்ண கேஸ் இல்லையா அப்படின்னு எங்க ஏரியா வக்கீல் ராஜசுந்தரம் பிஏபிஎல் சொல்லியிருக்காரு. சத்தியமா சொல்றேன்டா, நீ சரியான லூசு தான். லூசா? என்னந்திரா எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? சுத்தமா இல்ல. அதனால தான் சொல்றேன், நீ ஒரு அணிய புடுங்க தேவையில்லை. என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற, அவமானப்படுத்துற, இன்சல்ட் பண்ற எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாரு, எங்க மாம்ஸ் எல்லாம் அப்பாவை வெளியில எடுக்கிறதுக்காக பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லா எபிசோடும் பேசிட்டு தான இருக்காங்க. டேய் நீ எனக்கு சொன்ன அட்வைஸ் தான், எங்க அப்பாவை பத்தி யோசிக்காம தயவு செஞ்சு படிக்கிற வரைய மட்டும் பாரு, புரிஞ்சுதா? ஆயிரம் கரங்கள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை. அடுத்தலேன்னு எனக்கு தெரியவில்லை. சீனை முடிச்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ஊர்ல எப்படா இருக்கீங்க? சே ஹலோ மிஸ்டர், இவ்வளவு நாள் இந்த ஊர்ல தான் குப்பை ஓட்டிட்டு இருந்தீங்க, இப்ப சென்னைக்கு போனோம்னா பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? டேய் அப்படி சொல்லடா, இந்த ஊர்ல நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, இந்த ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நீ வேற. டேய் ஊரா? ஊருக்கு என்னடா, அது அப்படியே தான்டா இருக்கு. நீ சென்னையை பத்தி சொல்ற. ஊருனா அதான்டா ஊரு. என்ன மாதிரி வீடுங்க, என்ன மாதிரி ரோடுங்க, எங்க பார்த்தாலும் கடை, எங்க பார்த்தாலும் வித விதமான காருங்க, 24 மணி நேரமும் பிஸியாவே இருக்காங்கடா. நம்ம இங்கெல்லாம் ஒரு 7-7.5 மணிக்கு தூங்கிடுவோமா, அங்க விடியற வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பாங்கன்னா பாருங்க. அப்ப ஜாலியா இருக்க. டேய் நான் அங்க படிக்க போனடா, ஜாலியா இருந்தாங்கற. ஆமாமா சாரு, படிக்க தான் போனாரா சென்னைக்கு. டேய் நம்மடா, நான் வேற எதுவும் பண்ணலடா அங்க. டேய் அடா பாவீங்களா.
அவனை விட மாட்டேன், நான் அவனை விட மாட்டேன். நான் அவனை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். நான் விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். உன்னை நான் பார்த்துட்டேன்டா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். நான் உன்னை பார்த்துட்டேன்டா, உன்னை கொல்லாம விட மாட்டேன். டேய், உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை கொல்லாம விடவே.